ஹலோ வியூவர்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் 3 வரலும் முடிஞ்சிருந்துச்சு. இப்போ அடுத்து எல்லோரும் ஆவால் எதிர்பார்க்குறது வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் தான். பட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கை ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ண நம்ம செலெக்ஷன் கமிட்டி வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை மட்டும் ஆன்லைனில் மாற்றியிருந்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஷெட்யூல்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஷெட்யூல் வந்து என்ன பார்த்திங்கன்னா, பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலைல 10 மணிலேருந்து 13ஆம் தேதி வெள்ளி சனிக்கிழமை வரலும் வந்து 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வர்றதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கணும். தென் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டிங்க, அதை வச்சுட்டு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே கவுன்சிலிங்கான ஃபீஸ் பே பண்ணணும். நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 500 டிடி கட்டணும் இல்லையா, அது மாதிரி வந்து இங்கே கவுன்சிலிங்கான ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ எந்த டிகிரி எந்த காலேஜஸில் வேணுங்கிறத வந்து இங்கே ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். தென் அலாட்மெண்ட் எப்போ வரும்னா 14ஆம் தேதி வரும். 15ஆம் தேதி வந்து நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 18ஆம் தேதிக்குள்ளே போய் நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல் 7059 ரேங்க் வரலும் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா புதன்கிழமையில் ஸ்டார்ட் ஆகுது, சனிக்கிழமை கம்ப்ளீட் ஆகுது. தென் நீங்கள் 18ஆம் தேதிக்குள்ளே போய் நேரில் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ நேரில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய எல்லா ஒரிஜினல்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், இன்க்ளூடிங் யுவர் டிசி. ஸோ 12th மார்க் ஷீட், டிசி எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து முதல் 7059 பேருக்கு. தென் அடுத்து 7060 17078 அவங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது. 14ஆம் தேதி நீங்கள் சாய்ஸ் ஃபில், அதுக்குள்ளே 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுருக்கணும், பேமெண்ட் பண்ணி முடிச்சுருக்கணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 14ஆம் தேதி அலர்ட் ஆகுது. ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு வந்து 14ஆம் தேதி வரலாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 15ஆம் தேதியிலேருந்து சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஸோ 16ஆம் தேதி வந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே சாய்ஸ் லாக் முடியுது. தென் 17ஆம் தேதி செகண்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸ் வருது. 18ஆம் தேதி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க கால் லெட்டர், அலாட்மெண்ட் லெட்டர். 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். தென் தேர்ட் ரவுண்டு யாருக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா 17079 ரேங்க்லேருந்து 27332 வரலாம். ஸோ இவங்களுக்கு 15ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, 17ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது, 18ஆம் தேதி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், 19ஆம் தேதி சாய்ஸ் ஃபில் எண்ட் டேட்டு, 20ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வருது. தென் 21ஆம் தேதி நீங்கள் காலை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க, 23ஆம் தேதி நீங்கள் வந்து அதில் ரிப்போர்ட் பண்ணணும். தென் ஃபோர்த் ரவுண்டு பார்த்திங்கன்னா வந்து 18ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, 20ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பேமெண்ட் முடியுது. தென் 21ஆம்தேதி 22க்குள்ளே வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். 23ஆம்தேதி ரிசல்ட்டு, 24ஆம்தேதி நீங்கள் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு வரீங்க, 26ஆம்தேதி வந்து நீங்கள் நேரில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபோர்த் அலாட்மெண்ட் 27333 37334 வரலாம். ஸோ இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து இதை ஷெட்யூல். ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ லாகின் ஐடியோ பாஸ்வேர்டையோ ஓடிபி யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. நமக்கான இந்த வழி தமிழ்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இணைய வழியாக கலந்தாய்வில் பங்கு பெறுபவர்கள் அதற்கான செயல்முறை கட்டணம் ₹250. ஓகே, ஸோ ஒரு கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து 250 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் டெபிட் கார்டோ நெட் பேங்கிங்கில் கிரெடிட் கார்ட்லேயோ எதுலேயோ நீங்கள் பே பண்ணால் ஓகேன்றாங்க. ஓகே, ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சீட் மேட்ரிக்ஸ் வெப்சைட்ஸில் ரிலீஸ் பண்ணுவோங்கிறதையும் சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் கமிட்டி வந்து எந்த இடத்துக்கும் பொறுப்பாக மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இன்டர்நெட் மூலிமா பண்ணுறதுனால உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனால இஷ்யூங்கிறத செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பேற்றுக்காது. தென் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் ஆன் பேசிஸ் ஆஃப் ரேங்க் அண்ட் ரிசர்வேஷன் பொறுத்து தான் வந்து பேராமெடிக்கல் அட்மிஷன்ஸ், அதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறமா ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு என்ன ப்ரொசீஜருங்கிறதையும் தெளிவாக வந்து வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணுறங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ கேண்டிடேட் யாராவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, சாய்ஸ் லாக் பண்ணலைன்னா அவள் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது, ஃபர்தர் ரவுண்டில் நீங்கள் கலந்துக்க முடியாது. ஸோ இது வந்து ரவுண்ட் 1. ஸோ ரவுண்ட் 2 நீங்கள் ஃபர்தராக கலந்துக்க முடியாதுன்றாங்க. ஓகே, ஸோ இப்போ கேண்டிடேட்ஸ் யாராவது ஆப்சண்ட் ஆகிருந்துருக்காங்க அப்படின்றப்ப
இப்போ அடுத்த ரவுண்டில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியாது. ஸோ நீங்கள் உங்களால் இப்போ ரவுண்டு ஒன் ஆட் பண்ண 1, 2, 3, 4 ஒன்றில் கலந்துக்க முடியலன்னு நீங்கள் வந்து ப்ராப்பர் ரீசன்ஸ் கொடுத்துட்டு ஃபர்தர் அலாட் பண்ணால் நீங்கள் கலந்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் செலெக்ஷன் டைம்ல இன்ஃபார்ம் பண்ணுன்றாங்க. ஸோ அப்புறமா சாய்ஸ் லாக் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி மாற்ற முடியாது. ஓகே, அதனால் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு சீட் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் ஃபர்தர் ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ சாய்ஸ் ஃபில்றப்போ ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இப்போ ரவுண்டு ஒன்ல நீங்கள் ஒரு சீட் கிடைச்சிருச்சு, நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணலன்னா யுவர் எலி நாட் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 2. ஓகே, அது மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணுறப்போ வந்து செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும். இல்லைன்னா ஏன்னா நான் ரிப்போர்ட் பண்ணலன்னா வந்து பெனால்ட்டி ஃபீஸ் நான் பே பண்ணுவேன். டூரிங் த அட்மிஷன்ஸ் வந்து நான் நடுவில் போயிட்டேன்னா நான் பெனால்ட்டி ஃபீஸ் பே பண்ணுவேங்கிறதையும் வந்து அந்த டிக்ளரேஷன்ஸில் கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ யார் யாருக்கெலாம் அலாட்மெண்ட் இருக்கோ ப்ரொஃபஷனல் அலாட் பண்ணுறத எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கன்சர்ன் மெடிக்கல் காலேஜஸ்லேயோ காலேஜஸில் போயிட்டு அந்த சொன்ன டேட் அண்ட் டைமில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறப்ப வந்து எல்லா ஒரிஜினல்ஸையும் கொண்டு போகணும். ஓகே, ஸோ கம்பல்சரி அப்புறமா வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த ஒரிஜினல்ஸும் ஒரிஜினல்ஸையும் கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து கேண்டிடேட்ஸ் ரிப்போர்ட் பண்ணலன்னா அந்த அலாட்மெண்ட் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் இங்கிலீஷில் எழுதி தான் ஃபைனலுங்கிறதையும் சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வேறு எதுவும் முக்கியமான விஷயமே எதுவும் கிடையாது. ஸோ நம்ம மேஜராக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 4 ரவுண்ட் ஆஃப் அலாட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், ஃபீஸ் 250 ருபீஸ் பே பண்ணோம் கவுன்சிலிங் ஃபீஸு. ஸோ டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு இதெல்லாம் நீங்கள் பே பண்ணிக்கலாம். தென் சாய்ஸ் ஃபில் பண்ணோம், உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிடும். ஸோ என்னென்ன முக்கியமான இதுன்னு பாருங்கள். அலாட்மெண்ட் கிடச்சிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணலன்னா ஃபர்தர் ரவுண்ட்ஸ் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக டயத்துக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனாலும் நீங்கள் ஃபர்தர் ரவுண்ட்ஸுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க, மைண்டில் வச்சு ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கம்பல்சரி ப்ராப்பர் டேட்டில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே ஓவர் அந்தந்த காலேஜஸில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் தான் உங்கள் சீட் கன்ஃபார்ம் ஆகும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக த சீட்ஸ் வில் பி கேன்சல்டு. அதை தெளிவாக சொல்லியிருந்துருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுடைய 10th, 12th, 11th ஆதார் கார்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தோட ஒரிஜினல்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல்ஸை காலேஜில் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இதான் வந்து மேஜராக கொடுத்துருக்குது. ஸோ டே ஃபஸ்ட்டு ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 10 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 4 நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் வந்து டே ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் ரிப்போர்ட்டிங் வந்து 8:20 நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனில் எதே டவுட்ஸ் இருந்துச்சாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.